வணக்கம். தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றில் நாம் இன்று பார்க்க இருப்பது மௌனி என்கின்ற ஒரு சிறுகதை முன்னோடியை பற்றி. மௌனி எழுதிய கதைகள் மிக மிக குறைவு. ஒரு குறைந்த எண்ணிக்கையில் கதைகளை எழுதி மிகப்பெரிய பெயர் பெற்றவர் என்று மௌனியை நாம் குறிப்பிடலாம். அவர் கும்பகோணத்து எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலிலே அவரும் வருகிறார். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கணிதம் பயின்றார் அவர். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா இருக்கிற இளைஞர்கள் என்று ஒரு செட்டு எப்பயுமே அங்கே இருப்பாங்க, இருந்திருக்காங்க. அதை அவரே குறிப்பிடுகிறார். கல்லூரியில் படிச்சுட்டு சும்மா இருக்கிற குழுவில் நானும் இணைந்தேன், வீட்டில் சும்மா தான் இருந்தேன்னு சொல்கிறார். வீட்டில் வரவு செலவு பார்த்துக்கிட்டு குடும்ப பொருளாதாரம் அவருக்கு வலுவாக இருந்த காரணத்தால் அவருக்கு வீட்டில் இருக்கிறார். அவருக்கு சொந்தமாக ஒரு ரைஸ் மில் வச்சுருக்காரு. ஆகவே அவருக்கு மில் மணி ஐயர் அப்படின்னு தான் அவருக்கு ஒரு அந்த ஊரில் அவரை கூப்பிடுவாங்களாம். இந்த மாதிரியான ஒரு குடும்ப பின்னணி உள்ளவர் மௌனி. அவரை வந்து பிஎஸ் ராமையா தான் எழுத வைத்தார் என்று அவருக்கு ஒரு அந்த மௌனிங்கிற பெயரையே பிஎஸ் ராமையா தான் அதை வச்சு புனை பெயரை வைத்து அவர் இயற்பெயர் வந்து ஆர்எஸ் மணி. ஆகவே பிஎஸ் ராமையாவுக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு. இவருடைய கதைகள் வந்து நான் 20 வயசில் ஒரு கதைகளை வாசித்த போது பெரிய பிரமிப்பு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவருடைய வார்த்தைகள், அவர் பயன்படுத்தக்கூடிய மொழி, அப்படியே உள்ளுக்குள்ளேயே பயணம் செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மயக்கத்தை அவர் மீது ஏற்படுத்தியதுங்கிறது உண்மை. அது இன்றைக்கும் வந்து அது பெரும் மயக்கம் அவர் மீது கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மௌனியினுடைய கதைகளின் மீது வாழ்வின் நிச்சயமின்மை வந்து அவருடைய கதைகளுடைய முக்கியமான பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. மரணம் வந்து மீண்டும் மீண்டும் அவருடைய கதைகளில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் முத முதல்ல படித்த அவருடைய கதை வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த ஏன்கிற கதையில் வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய சுசிலாங்கிற ஒரு பொண்ணும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பையன் 8 வயசு பொண்ணு அவங்களிடத்துக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அது அப்படியே வயசு பருவமடையும் போது காதலாக மாறுவது, அப்புறம் அவன் படிக்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுறது, அதை தாங்க முடியாமல் இவன் வந்து இறந்து போயிடுறான். அவள் வந்து திருமணமாகி குழந்தையோடு இருக்கிறாள். அவளுடைய கண்கள் வந்து அந்த கண்களை பார்த்தா அது ஏன் கேட்குற மாதிரியே இருக்குமா. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் சிறுகதைகளை அவருடைய கதைகளை யோசிக்கும் போது டக்குன்னு மேலெழும்பி வரக்கூடிய ஒரு பிம்பம் வந்து இந்த சுசிலாவும் அவருடைய கண்களும் தான். அந்த இளம் வயதில் ஏற்பட்ட அந்த உணர்வு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மௌனியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் சுசிலாவின் கண்கள் கண்டிப்பாக வந்துடும். அப்படி பல கதைகளில் சுசிலாங்கிற பேரை வச்சு எழுதியிருப்பார். இது பல படைப்பாளிகள் ஒரே பேரை பயன்படுத்துங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது. அவருடைய ரொம்ப புகழ்பெற்ற கதை வந்து அழியாச்சுடர் அப்படிங்கிற கதை. அது வந்து கோயிலுக்கு போகக்கூடிய இந்த கதை நாயகன் வந்து அங்கே கோயிலில் சந்திக்கக்கூடிய ஒரு 12 வயசு ஒரு பெண் மீது இவருக்கு ஏற்படக்கூடிய காதல். அன்றைக்கு தேதியில் 1930களில் வந்து இந்த 12 வயசு 13 வயசு பிள்ளைகளை எல்லாம் கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து விட்டும் விடாமலுமாக தொடர்ந்து கொண்டு வந்த ஒரு காலம். ஆகவே 12 வயசுக்குன்னா ஒரு குழந்தை தானேன்னு நம்ம இன்றைக்கி தோணுது நமக்கு. ஆனால் அது அந்த குழந்தை அந்த பெண் மீது இந்த இளைஞன் கொள்கின்ற காதலும் அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து அவன் வெளியூருக்கு போய் படிக்க போயிட்டு திருப்பி அதே கோயிலில் வந்து அதே பெண்ணை சந்திக்கும் போது அவன் வந்து இவன் அவளுக்கும் அது இவன் தன்னை பின்தொடர்ந்து வந்தவன் அப்படிங்கிற அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இவனை திரும்பி பார்க்குறா, அப்படி நடந்து போயிடுறா. அப்போ இவனை பார்க்கும்போது அவருடைய கண்களின் ஓரத்தில் ஒரு சிறு கண்ணீர் துளி இருக்கிறதை இவன் பார்க்குறான். அது வந்து இவனுக்கு உண்டாக்குற அவஸ்தைகள். இதுதான் வந்து அந்த கதை. அழியாச்சுடராக அவள் இவனுடைய மனசில் இருந்து கொண்டிருக்கிறாள் தான் கதையாக இருக்கும். பார்த்தா வந்து ஒரு சின்ன குழந்தையின் மீது கொண்ட ஒரு காதல் மாதிரியான ஒரு இன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இது உலக புகழ்பெற்ற கதையாக மௌனியினுடைய அடையாளமாக இன்றைக்கி இருக்குது. மௌனியின் மீது கட்டப்பட்ட பிம்பங்கள் வந்து ஒரு பெரிய வழிமறிச்சான்களாக நம்மளை அவரை வாசிக்க விடாமல் தடுக்குதுங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா அவரை பற்றி வந்து மாறுபட்ட கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. வந்து அவர் வந்து சச்சிதானந்தன் வந்து அவரை எல்லாம் நேர்காணல் கண்டவர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் மீண்டும் அவருடைய கதைகளை எழுதி செதுக்குவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் வந்து எம்ஏ நுகுமான் வந்து அவரோடு ஒரு பெரிய பேட்டி எடுத்திருக்காரு. அதில் வந்து நீங்கள் கதையை திரும்ப திரும்ப எழுதுவீங்களான்னு கேட்கும்போது ஒரு இடம் எழுதுனா அது போட்டால் தான் வந்தது வந்த வரைக்கும்னு அவனு சொல்கிறாரு.
இது ஒரு பிம்பம். புதுமை பித்தன் வந்து வச்ச முத்திரை வந்து அது அழியாத முத்திரையாக இருக்குது. தமிழ் சிறுகதைகளினுடைய திருமூலர் மௌனி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் ஏன் அப்படி சொன்னார் எனக்கே தெரிலன்னு மௌனியே சொல்கிறாரு. ஆனால் இந்த பிம்பம் வந்து இருக்குது அவருக்கு. அப்புறம் வந்து எம்இ வெங்கட்ராம் வந்து மௌனியை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு தமிழே வராதுன்னு எழுதுகிறாரு. அவருக்கு தமிழே சரியாக வராது, நான் திருத்தி திருத்தி அவர் கதையை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மௌனி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அகத்தில் தோன்றக்கூடிய உணர்வுகளையெல்லாம் சொல்லுவதற்கு தமிழ் மொழியில் தமிழ் மொழி போதாதாக இருக்கிறது. சமஸ்கிருதத்தை வைத்து கொஞ்ச நாள் ஓட்டி கொண்டிருந்தேன், அப்புறம் ஆங்கிலம் தான் கை கொடுக்குது அப்படின்னு எழுதுகிறார். அப்போ வந்து தமிழ் மொழியை வந்து தனக்கு பத்தலைங்கிற ஒரு இடம். ஏப்பா 30களில் வந்து அது ஒரு மொழி அரசியல் வந்து எழுந்து வந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு உயர்சாதி சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு அசூயையும் ஒரு விதமான எரிச்சலும் ஏற்பட்டிருக்குன்னு ஜமாலன் வந்து மௌனியின் மொழியாண்மை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதை நான் வாசிக்கும்போது அது அதில் உண்மை இருக்குமோன்னு தோணுது நமக்கு. ஏன்னா தமிழ் மொழி போதாததுன்னா என்ன, சங்க இலக்கியங்கள் எவ்வளோ பேசியிருக்கின்றன, அகப்பாடல்கள் எவ்வளவு நுட்பமான உணர்வுகளை பேசியிருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு மரபு கொண்ட தமிழ் மொழியை வந்து தனக்கு பத்தலைன்னு சொல்கிறதும் வெங்கட்சாமிநாதன் அதே சொல்கிறார். மௌனியினுடைய கதைகளை எல்லாம் இந்த தமிழ் சமூகத்தால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அப்போ வந்து ஒரு மேலாண்மை மனநிலை, ஒரு எலைட்டினுடைய ஒரு மனநிலையோடு அங்கே இருக்காங்க. அதாவது அவருடைய கதைகளில் பல கதைகளில் மரணங்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. ஆனால் கதைகளை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுதுங்கிறது இன்றைக்கும் இருக்குது. எனக்கும் வந்து விமர்சனம் இருக்குது மௌனியின் கதைகள் மீது. ஆனால் அந்த கதைகளை வாசிக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரமிப்பு இப்போதும் இருக்குது. அவருடைய பிரபஞ்சகானம் என்கின்ற ஒரு கதையில் வரக்கூடிய ஒரு பெண் மிகச்சிறப்பாக பாடக்கூடியவள். நீண்ட காலம் கழித்து அவர் அந்த பெண்ணை ஒரு கல்யாணத்தில் சந்திக்கிறார். இந்த கதையில் வரக்கூடிய நாயகன் அவர் பாட சொல்லி கேட்குறாங்க எல்லோரும். அவளுக்கு வந்து இதய நோய் வந்துருச்சு. டாக்டர் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பாடினீங்கன்னா உனக்கு மூச்சு இதாகி உனக்கு உடம்பு இதாகும்னு சொல்கிறார். ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க அந்த கல்யாணம் விட்டு நலுங்களை வந்து பாட சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் வந்து பாட ஆரம்பிச்சிட்றான். அந்த அவர் பாட ஆரம்பிக்கும்போது அந்த சுற்றுச்சூழல் வெளியில் இருக்கக்கூடிய தெரு காற்று அந்த காகங்கள் பறவைகள் இது எல்லாமே வந்து அந்த இசையின் பகுதியாக மாறுது. எல்லாமே அந்த சூழலே வந்து வேறொன்றாக மாறுகிறதுன்னு அந்த கதையை அவர் அந்த காட்சியை மௌனி விவரிக்கின்ற விதம் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய மன எழுச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அவள் வந்து உச்சக்கட்டத்தில் அவள் பாடி வந்து இறந்து போயிடுறான். அப்படியே பாடியே செத்து போயிடுறான். அப்போ வந்து இயற்கை வந்து தனக்கு இயற்கை வந்து இவை இல்லாமல் இயற்கை வந்து குறைபாடுடையதாக இருக்குது. இப்போ இறந்த உடனே அந்த இயற்கை வந்து அவளையும் ஏற்றுக்கொண்டு தன்னிறைவு பெற்றதுன்னு அந்த கதையை முடிக்கிறாரு. பிரபஞ்சகானம் அப்படிங்கிற அந்த கதை உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்ட மன உலகத்துக்குள்ளே அவர் கதைகள் ட்ராவல் பண்ணுது. குடும்பத்தேர்னு ஒரு கதை, அது ஒன்று தான் வந்து நான் சாதாரணமான குடும்பத்தை பற்றி எழுதின கதைன்னு சொல்லலாம். அதில் வந்து அம்மா இறந்து போயிடுறா. அம்மா இறந்து போயிட்டாருன்னா அதை தாங்க முடியாத துக்கத்தோடு இருக்கார். அது சாவு தான், மீண்டும் மீண்டும் சாகு வந்துகிட்டே இருக்க ஒரு கதையில். அப்போ வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க அவருடைய ஒய்ஃபு. சரி, வெளியே வந்து கோயிலை பார்த்து கும்பிட்டுட்டு நாராயணான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு மன நிறைவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது. என்னென்னா அவர் ஒய்ஃப் வந்து கூப்பிட்ட உடனே இவர் சொல்கிற மாதிரி ஒரு கதையில் ஒரு குடும்ப தேர் வந்து அந்த தேரில் வந்து ஏதாவது ஒரு உறுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு, அது அதாவது உடைந்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு உறுப்பு அதுக்குரிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு தன்னுடைய மனைவியை பற்றிய அவளோடு இந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தன்மையை மனதில் உள்வாங்கி மனம் நிறைவடைந்தது போல் ஒரு அந்த கதை போகுது. அவ்வளோதான், ஒரு பெரிய சமூக பார்வையோ எதுவுமே கிடையாது. அதாவது அன்றைக்கி 30களில் வந்து தஞ்சாவூரில் ஒரு கும்பகோணத்தில் இருக்கார். அங்கெல்லாம் வந்து விவசாயிகள் சாதாரண மக்கள் போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துரு. இதெல்லாம் எந்த விதமான இதுவும் ஏற்படுத்தலை. மரணம் மரணம் மரணங்கிறத எழுதுகிறார். அது ஏன்னு பார்க்கணும்னா அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கணுருக்கு. அவர் வாழ்க்கையை பார்த்தா அவருடைய மூணு பசங்க அவருக்கு. மூத்த பையன் வந்து சாலை விபத்தில் இறந்து போயிடுறான். ரெண்டாவது பையன் வந்து ஒரு மனப்பிறழ்வுக்காளான பையனாக ஒரு சித்தப்பிரமையோடு இருக்கிறான். மூன்றாவது பையன் வந்து குளிக்கிறப்போ வந்து பாத்ரூமில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி ஷாக் அடித்து இறந்து போயிடுறான். புத்திர சோகம் வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய சோகம் அல்லவா. இப்போ மூன்று பையன்களுமே அவருக்கு ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க, ஒரு பையன் மனப்பிறழ்வு இருக்கான். ஸோ இது வந்து அவருக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம் தான் அவருடைய கதைகளுக்குள்ளே வந்து இப்படியான வாழ்வின் நிச்சயமின்மை குறித்த தொடர்ந்து பேசக்கூடிய படைப்பாளியாக அவரை மாற்றியிருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணுது.
அவர் அவர் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்கள் வந்து தமிழ் இலக்கிய உலகத்தில் ரொம்ப அதிகம், ரொம்ப அதீதம். அதை தள்ளி வைத்துவிட்டு அவருடைய கதைகளை பார்த்தால் சில வரிகள், நடமாடும் சாயைகளா எவற்றின் நிழல்கள் நாம், நடமாடும் சாயைகளாக நாம், இப்படி இந்த மாதிரியான சில சொற்சேர்க்கைகள் புதுசாக இருக்குது. அந்த வகையில் வந்து ஒரு தமிழ் சிறுகதையினுடைய மொழியில் சில சில தெரிப்புகளை கொடுத்த ஒரு முக்கியமான படைப்பாளியை நாம் நினைக்கலாம். பட் அவருடைய சமூக பார்வை என்பதே சுத்தமாக இல்லாத ஒரு படைப்பாளியாகத்தான் மௌனியை நாம் பார்க்க வேண்டும். நன்றி, தொடர்வோம்.